Anithasampath vlogs and over a video po superana response kodutittu irukinga. Thank you so much adukaga. And romba mukkiyamaana vishayam, nammaloada video over vaati upload panna odane or 5 to 10 minutes la fake id liye vandu upload aayirukku. So adha yaarume vandu subscribe panni vechukadinga, adu nammaloada channel kedaiyadhu. Ippo neenga paathirukka indha picture nammaloada channel oda cover pic and dpi irundha mattum dhaan idhu nammaloada channel. And namma channel la or 63k subscribers ku mela irukanga, avanga apdi irundhaan mattum dhaan adu nammaloada channel. So vera edhiyum neenga vandu follow panna venaam, adha links alla vandu comment section la potta adu naan ungakitta pesuradhunu artham kedaiyadhu. நான் நினைச்ச நிறைய பேர் சேட் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வந்து எந்த லிங்க்குமே வந்து கீழே போட மாட்டேன் கமெண்ட்ஸ்ல. அண்ட் இப்போ வீடியோக்குள்ள போலாம். சில டவுட்ஸ் கேக்குறீங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ணக்கூடிய டவுட்ஸ் தான். சோ இது வந்து தனி வீடியோவை போடுற அளவுக்கு எதுவும் இருக்காது. சோ அந்த மாதிரியான ஒரு சில க்வெஸ்சன் செலக்டிவா எடுத்து நான் ஒவ்வொரு வீடியோ பண்ணும்போது என்னால முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட்ல வந்து அதுக்கு ஆன்சர் பண்றேன். சோ அப்படி வந்து இன்னைக்கும் ஒரு சில க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து நான் இந்த வீடியோட எண்ட்ல ஆன்சர் பண்றேன். இப்போ வீடியோ எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மேஜிக்கலான ஒரு இன்கிரீடியன்ட் பத்தி தான். அது என்னன்னா, ஆப்பிள் சைடர் வினிகர். ஆப்பிள் சைடர் வினிகர், இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு மேஜிக். உங்களோட ஸ்கின்ல வந்து இது அவ்வளோ பெரிய மேஜிக் பண்ணும். இது வந்து நான் ட்ரை பண்ணி எனக்கு நிறைய வாட்டி வந்து டிஃபரன்ஸ் கிடைச்சிருக்கு. பட் என்கிட்ட என்ன பிரச்சனைனா, ஆப்வியஸா உங்களுக்கு தெரியும் நான் ஒரு ஆங்கர். சோ நான் டிவில இருக்கனால எங்களுக்கு வந்து கம்பல்சரி மேக்கப் அப்படிங்கிறது எங்களுக்கே பிடிக்கலன்னு சொன்னாலும் கேமராமேன்ஸ் எங்களை வந்து விடமாட்டாங்க. மேக்கப் கன்ஃபார்மா போடணும், ஏன்னா நம்ம பாக்குற கண்ணும் கேமராவோட கண்ணும் ஒண்ணு கிடையாது. சோ நம்ம டிவில வரும்போது நம்ம வந்து எந்த ஃபிளாஸ் இல்லாம டிவில இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கறனால எங்களுக்கு மேக்கப் கம்பல்சரி. சோ நாங்க டெய்லியும் மேக்கப் போடனால இந்த மாதிரி எந்த ஸ்கின் கேர் நாங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணாலும் பெரிய லெவல்ல வந்து எங்களுக்கு டிஃபரன்ஸ் உடனே தெரியாது. மேக்கப் போடாம இதெல்லாம் ஸ்கின் கேர் திங்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு நல்ல க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும். சோ நாங்க எல்லாத்தையும் நல்லதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு ஃபுல்லா 10 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு மேக்கப்ல இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, திரும்ப திரும்ப அந்த மேக்கப்போட கெமிக்கல் வந்து எங்க ஸ்கின் டேமேஜ் பண்ணிட்டே தான் இருக்கும். அப்படி இருந்துமே இதனால எனக்கு நிறைய நல்ல நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு. சம்டைம்ஸ் நான் ஒரு 5 டேஸ் மேக்கப்பே போடாம இருக்கேன், ஏதாவது லீவ்ல வெளியே ஊர் போறேன் அப்படின்ற டைம்ல எல்லாம் இது நான் ட்ரை பண்ணனா எனக்கு உடனே சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். சோ இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஆப்பிள் சைடர் வினிகர் அப்படிங்கறது ஒண்ணும் இல்ல, வினிகர்ல வந்து ஆப்பிள போட்டு அதை வந்து ஃபெர்மென்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து ஃபில்டர் பண்ண லிக்விட் தான் வந்து ஆப்பிள் சைடர் வினிகர்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து இதோட ரேட் பாத்தீங்கன்னா 165 ரூபீஸ், இந்த பாட்டில் வந்து 165 ரூபீஸ். இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ்ல உங்களுக்கு இது கிடைக்கும். அண்ட் நீங்க ஆப்பிள் சைடர் வினிகர் தான் யூஸ் பண்ணணும். வினிகர்ல நிறைய டைப்ஸ் இருக்கு, ஐ திங்க் ஒரு 6-7 டைப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல வேற எதுவுமே நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஆப்பிள் சைடர் வினிகர்னு இருக்கிற இந்த கலர்ல இருக்கிற இதுதான் யூஸ் பண்ணணும். அண்ட் இது வந்து ஒரு கேவலமான ஒரு ஸ்மெல் இதுல வரும், ரொம்ப மோசமான ஸ்மெல்லா இருக்கும். நான் வந்து சம்டைம்ஸ் பிரபாவை ஏதாவது அவனை வந்து வம்பு எடுக்கணும்னு சொன்னா இந்த ஆப்பிள் சைடர் எனக்கு கையில ஊத்திட்டு அப்படியே இப்படி பண்ணி அவனை மூக்குல போய் வச்சிட்டு இருப்பேன். அவன் அப்படி இப்படி மூடானா வந்து ஓப்பனே பண்ண மாட்டான் மூக்கு, அந்த மாதிரி வந்து ஓடுவான் அந்த ஸ்மெல்ல பார்த்தா. அந்த மாதிரி வந்து மோசமான ஒரு ஸ்மெல் வந்து இது வந்து வரும். அதனால அதை வந்து நீங்க கண்டிப்பா பேர் பண்ணிக்கணும். என்னடா அவ்வளவு மோசமா இருக்கேன்னு நினைக்காதீங்க. இது வந்து நிஜமாவே மேஜிக் பண்ணும் உங்களோட ஸ்கின்க்கு. இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து நீங்க ரெண்டு மாதிரி யூஸ் பண்ணலாம். ஒண்ணு உங்களோட ஸ்கின்க்கு மேலயும் நீங்க போடலாம், இல்ல இன்டேக்காவும் நீங்க எடுக்கலாம். இது ரெண்டு பத்தியும் இன்னைக்கு நம்ம வீடியோல நான் சொல்ல போறேன். இந்த ஆப்பிள் சைடர் வினிகரை நீங்க வந்து ஸ்கின்க்கு மேல எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஸ்கின்க்கு மேல வந்து ஒரு சின்ன ஸ்ப்ரே பாட்டில்ல இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இதுல நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா, ஆப்பிள் சைடர் வினிகர் 50%, நல்ல தண்ணி குடிக்கிற தண்ணி 50%, இப்படி மிக்ஸ் பண்ணி இதுல வச்சிருக்கேன். சோ டெய்லி நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த ஆப்பிள் சைடர் வினிகரை இப்படியே என்னால பண்ண முடியல, ஏன்னா இது தண்ணி வந்து ப்ராப்பரா அடிக்கல, ஒரே இடத்துல அடிக்குது. அதனால இதை வந்து நான் இது இப்படி ஃபேஸ்ல பண்ணிட்டு கொஞ்சம் ஃபியூ டிராப்ஸ் எடுத்துட்டு இப்படி பண்ணிட்டு நான் வந்து ஸ்கின்ல பேட் பண்ணிப்பேன். அப்படி இல்லைன்னா 50% ஆப்பிள் சைடர் வினிகர், 50% தண்ணி ஒரு சின்ன கிண்ணத்துல வச்சுட்டு நீங்க வந்து காட்டன் டிப் பண்ணி ஃபேஸ் வந்து அப்படி அப்படியே நீங்க வந்து உங்களோட ஸ்கின் ஃபுல்லா நீங்க வந்து அந்த காட்டன் பால்ஸ் வச்சு பேட் பண்ணி விடலாம். பேட் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்கின்ன வந்து வாஷ் பண்ணிடுங்க. இப்படி பண்றது மூலமா உங்களோட ஸ்கின் வந்து பயங்கரமா க்ளோ ஆகும். அண்ட் கண்டிப்பா பிம்பிள்ஸ் இருந்தா அந்த பிம்பிள்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடும். இது வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் பிம்பிள்னால வந்து ஸ்கார் வந்து ஸ்லோவா குறைக்கும். ரொம்ப ஸ்பீடா குறைக்காது, பட் கண்டிப்பா ஸ்லோவா குறைக்கும். ஸ்கார் அப்படிங்கிறது நத்திங் பட் ஒரு ஹெவி மெலனின், எல்லா ஸ்கின்க்கு கலர் கொடுக்கறது மெலனின் அப்படிங்கிற பிக்மெண்ட். அந்த பிக்மெண்ட் எல்லாம் கூட்டமா ஒரே இடத்துல இருந்தா அது வந்து ஸ்காரா இருக்கும். சோ எப்பவுமே நம்ம ஸ்கின் வந்து பழைய ஸ்கின் எல்லாம் வெளியே கொடுத்துட்டு புது ஸ்கின் உருவாயிட்டே இருக்கும். நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணும்போது அந்த பழைய ஸ்கின் எல்லாம் வெளியே வந்துடும். சோ அந்த மாதிரி உங்களோட நீங்க ஈச் டைம் ஸ்க்ரப் பண்ணும்போதெல்லாம் உங்களோட டெட் ஸ்கின் வந்து வாஷ் ஆஃப் ஆகி வெளியே வரும். அப்போ உங்களோட அந்த ஸ்கார் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும். இப்படிதான் காலப்போக்குல ஸ்கார் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையிறது. சோ அதுக்கு வந்து இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து ரொம்ப
ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஒரு டோனராவும் வேலை செய்யும். உங்க ஸ்கின் வந்து நீங்க எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி அதாவது ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த போர்ஸ் க்ளோஸ் பண்றதுக்கு நீங்க டோனரா யூஸ் பண்ணலாம். பட் எப்ப யூஸ் பண்ணாலும் சரி இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் அதிகபட்சம் வச்சுக்கோங்க, அதுக்கு மேல ஸ்கின்ல வைக்காதீங்க. பிகாஸ் இது வந்து இது ஒரு ஆசிட் மாதிரி தான், இது ஒரு அசிடிக்கான ஒரு கண்டென்ட் தான். அதனால நீங்க அப்படியே ஃபேஸ்ல வச்சு தூங்கிட்டீங்க இல்ல ரொம்ப நேரம் ஃபேஸ்ல இருந்துச்சு அப்படின்னா ஸ்கின் வந்து கொஞ்சம் பர்னிங் சென்சேஷன் வர ஆரம்பிச்சிரும். எங்கேயாவது ரோஸ் ரோஸா பிங்க் ஆயிடும் ஒரு ஸ்கின் எல்லாம். சோ இரிட்டேஷனா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால அதிகபட்சம் 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வாஷ் ஆஃப் பண்ணிடுங்க. எதனால இது வந்து பிம்பிள்ஸ் போக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்டிஸ் இருக்கு. சோ பிம்பிள்ஸ்ல வந்து ஃபுல்லா பாக்டீரியாஸ் அக்யூமுலேட் ஆயிருக்கும், அதனாலதான் பிம்பிள் வந்து அப்படியே படர்ந்துட்டே இருக்கிறது. நீங்க பிம்பிள் கிள்ளும் போது ஏன் பக்கத்துலயும் வருதுன்னா அந்த பாக்டீரியா எல்லா இடத்துலயும் போய் உட்காந்துக்கும், அதனால ஃபுல்லா பிம்பிள்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கும். அந்த பாக்டீரியாஸ கண்ட்ரோல் பண்ற ப்ராப்பர்ட்டி வந்து ஆப்பிள் சைடர் வினிகருக்கு இருக்கு, அதனாலதான் பிம்பிள வந்து இது இன்ஸ்டன்டா ரெடியூஸ் பண்ணுது. மெயினா இந்த பிம்பிள் வந்து சில பேருக்கு பம்ப் பம்பா இருக்கும், அதாவது குண்டு குண்டா கட்டி கட்டியா இருக்கும், பாக்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அவங்க எல்லாம். அப்படியே இந்த சைடு ரெண்டு சைடு ஃபுல்லா கட்டி கட்டியா இருக்கும். நீங்களாம் வந்து இந்த மாதிரி ஆப்பிள் சைடர் வினிகரை வந்து நீங்க காட்டன்ல டிப் பண்ணி அந்த பிம்பிள்ஸ் இருக்க இடத்துல வச்சீங்க அப்படின்னா அந்த பிம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். பட் ஒரு முக்கியமான ரூல் என்னன்னா இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் ரொம்ப ஹெவி, இது வந்து ஒரு ஆசிட், இது ஒரு அசிடிக்கான ஒரு ஃபார்ம். சோ இது வந்து ரொம்ப ஹெவி, இது அப்படியே நீங்க கிண்ணத்துல ஊத்தி யூஸ் பண்ணீங்கன்னா சரியா எரிய ஆரம்பிச்சிடும். வச்சு ஒரு 10 seconds உங்களுக்கு பயங்கரமா எரிய ஆரம்பிச்சிடும், அப்படி நீங்க யூஸ் பண்ணவே கூடாது. ஆப்பிள் சைடர் வினிகரோட எப்பயுமே தண்ணி மிக்ஸ் பண்ணி டைல்யூட் பண்ணிட்டு மட்டும்தான் நீங்க இந்த ஆப்பிள் சைடர் வினிகரை யூஸ் பண்ணணும். ஆப்பிள் சைடர் வினிகரை டைல்யூட் பண்றதுக்கு சில ப்ராசஸ் இருக்கு. சென்சிட்டிவ் ஸ்கின், ட்ரை ஸ்கின் இப்படி எல்லாம் இருக்கவங்களுக்கு வந்து உடனே ரியாக்ட் ஆயிடும், அதனால நீங்க வந்து நல்லா டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணணும். கொஞ்சோண்டு ஆப்பிள் சைடர் வினிகருக்கு இவ்வளவு தண்ணி எடுக்கணும், அதாவது 1 part to 4 parts வாட்டர் எடுக்கணும். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இரிட்டேஷன் இருக்காது. ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க அண்ட் நார்மல் ஸ்கின் இருக்கவங்க வந்து 50-50 யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இவ்வளவு ஆப்பிள் சைடர் வினிகரும் 3 parts ஒன் பார்ட் ஆப்பிள் சைடர் வினிகரும் 2 parts வாட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையுமே இல்லை, என் ஸ்கின் என்ன பண்ணாலும் தாங்கும் அப்படின்னா நீங்க ஹாஃப் ஹாஃப் யூஸ் பண்ணிக்கலாம், ஹாஃப் ஆப்பிள் சைடர் ஹாஃப் வாட்டர் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்படி யூஸ் பண்றது மூலமா உங்களோட பிம்பிள்ஸ் வந்து சீக்கிரமா குறைஞ்சிடும். பட் வந்து ஸ்கார் உடனே போகாது, அந்த ஸ்கார் அப்படியேதான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த ஸ்காரும் குறைய ஆரம்பிக்கும். பட் வந்து ஈஸியா சீக்கிரமா க்ளோயிங் ஸ்கின் வந்து கண்டிப்பா இந்த ஆப்பிள் சைடர் வினிகர்ல உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ரெண்டாவது விஷயம் நான் சொன்னது இன்டேக்கா யூஸ் பண்றது. எப்படி இன்டேக்கா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு கிளாஸ் தண்ணியில 2 spoons ஆப்பிள் சைடர் வினிகர் போடுங்க. இப்படி போட்டாலே அந்த தண்ணி செம்மையா புளிக்க ஆரம்பிச்சிடும். குடிக்கிறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு மனசே வராது, ஏன்னா அது அவ்வளோ ஒரு பேட் ஸ்மெல் வரும் அதுல. பட் நீங்க வந்து உங்க ஸ்கின்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரொம்ப புளிக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் நீங்க குடிச்சு பழகுங்க. இல்ல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒரே 1 spoon மட்டும் ஊத்தி பார்த்து குடிச்சு பழகிட்டு அதுக்கப்புறமா 2 spoons நீங்க ஆட் பண்ணி குடிங்க. இது வந்து அசிடிக் கண்டென்ட் அப்படிங்கறனால சில பேர் வெறும் வயிற்றுல குடிக்கணும்னு சொல்லுவாங்க. பட் இது அசிடிக் கண்டென்ட்னால எனக்கு வந்து ஸ்ட்ராங்கா சொல்ல முடியல. பிரேக்ஃபாஸ்ட்ல முடிச்சுட்டு குடிங்க இல்ல ஈவினிங்ல குடிங்க, எப்பயாவது குடிச்சா போதும். இது வந்து உங்க ஸ்கின்குள்ள இது உங்க பாடிக்குள்ள இறங்கினா மட்டும் போதும். அதனால நீங்க வந்து 1 glass தண்ணிக்கு 2 spoons ஆப்பிள் சைடர் வினிகர் கலந்து டெய்லி குடிச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு 2 months குடிச்சு பாருங்க, கண்டிப்பா ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் வாட்டர் குடிக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் லாஸ் கூட ஆகும், அன்வான்ட் கொலஸ்ட்ரால்லாம் வந்துடும். அண்ட் இதனால வந்து வெயிட் லாஸ் கூட ரொம்ப குவிக்கா இது வந்து பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க நார்மல் டயட்டிங் எல்லாம் பண்ணணும், அதை பண்ணிட்டு பிளஸ் இது எக்ஸ்ட்ராவா பண்ணுங்க, கன்ஃபார்மா உங்களோட ஸ்கின்ல வந்து நீங்க டிஃபரன்ஸ் பார்க்க முடியும், உங்க வெயிட்லயும் டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். வெயிட்ன்றத விட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு வந்து இது ரிசல்ட் கொடுத்துரும். சப்போஸ் உங்களால வந்து இது கண்டினியூ குடிக்க முடியல அப்படின்னா நீங்களே வந்து ஏதாவது ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணிக்கோங்க. 1 month challenge, 2 month challenge இப்படின்னு வாட்ஸ்அப்ல உங்களோட சோசியல் மீடியால வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இதை ஷேர் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், ஐயோ நம்ம இன்னைக்கு போட்டோமே நாளைக்கு day 2 சேலஞ்ச் போடணும், day 3 சேலஞ்ச் போடணும்னு உங்களுக்குள்ளேயே வந்து நீங்களே வந்து உங்களை கம்பல் பண்ணிப்பீங்க. எஸ் நாளைக்கு நம்ம பண்ணணுமே எல்லாரும் கேட்பாங்களேன்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி உங்களை நீங்களே வந்து கண்டினியூஸா பண்றதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமா, சைக்கலாஜிக்கலா எப்படி உங்களை ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வழி வச்சு அதை நீங்க செய்யுங்க. சோ 30 days சேலஞ்ச், 60 days சேலஞ்ச், இல்ல 50 days சேலஞ்ச், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹேஷ்டாக் போட்டுட்டு உங்களோட வாட்ஸ்அப்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து நீங்க இதை ஸ்டேட்டஸா போட்டுட்டே இருக்கலாம். சோ உங்களுக்கே வந்து ஓகே இதை டெய்லி கண்டினியூ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணும், அது இல்லாம ரிசல்ட்டும் கன்ஃபார்மா கிடைக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்து ரிங்கிள்ஸ் கூட கம்மி பண்ணும். சோ எங்கெல்லாம் ஃபைன் லைன்ஸ் இருக்கோ, அதாவது கொஞ்சம் 35 years இல்ல 30 above இருக்கவங்களுக்கு ஃபைன் லைன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்க அதுல வந்து காட்டனை டிப் பண்ணி எங்கெல்லாம் ஃபைன் லைன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணீங்கன்னா உங்க ஃபைன் லைன்ஸ் கூட கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும், ஃபர்தரா இன்னும் ஃபைன் லைன்ஸ் இன்க்ரீஸ் ஆகாமையும் பாத்துக்கும். எஸ் நான் சொன்ன அந்த மேஜிக் ஃப்ளூயிட் வந்து ஆப்பிள் சைடர் வினிகர் தான். இதை யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். பட் இது அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது, தண்ணியில நல்லா டைல்யூட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். நீங்க அப்படியே யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஸ்கின் வந்து பேர்ன் ஆக ஆரம்பிக்கும், அப்படி செய்யவே கூடாது. நான் சொன்ன ப்ராப்பரான டிப்ஸ் ஃபாலோ பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருந்தா மட்டும் இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க.
ஓகே, இதான் நம்ம ஆப்பிள் சைடர் வினிகர் பத்தின வீடியோ. அண்ட் நிறைய பாய்ஸ் கேக்குறீங்க எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க, கேர்ள்ஸ்கே சொல்றீங்க எங்களுக்கு ஏதாவது ஸ்கின் கேர் சொல்லுங்கன்னு. நான் போடுற எல்லா வீடியோவுமே வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து தான் போடுறேன். ஹேர் கேர் ஆகட்டும் இல்ல ஸ்கின் கேர் ஆகட்டும், எல்லா வீடியோவுமே கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு பேருக்குமே பொருந்தும். ரீசெண்டா போட்ட ஹேர் ஸ்டைல் வீடியோ தவிர மத்த எல்லா ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேரும் எல்லா பாய்ஸ்க்கும் பொருந்தும். சோ அந்த வீடியோ எல்லாத்தையும் ஃபுல்லா பார்த்து அதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் நிறைய பேர் சில க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷன்ல என்னோட இன்ஸ்டாகிராம்லயும், அதுல சிலதுக்கு மட்டும் நான் ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். மாய்ஸ்சரைசர் போட்டா ஸ்கின் வந்து அப்படியே என்ன வழியற மாதிரி ஆயிடுது, நான் அப்படியே பிரைட்டாவே இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்க. கண்டிப்பா மாய்ஸ்சரைசர் போட்டா ஸ்கின் வந்து என்ன வழியற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த பிரச்சனை எனக்குமே இருக்கு. நான் வந்து நல்ல காலையில ரெடி ஆயிட்டு ஆபீஸ் போனேன்னா ஆபீஸ் போன உடனே எல்லாம் கேட்பாங்க என்ன குளிக்கலையா அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க, இல்ல என்ன தூங்கி எழுந்து விழுந்திருக்க, என்ன வந்து டயர்டா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலா நான் மாய்ஸ்சரைசர் போட்டு போயிருப்பேன், அதுக்கு வந்து அவ்வளவு பேஷன்ஸ் கேட்பாங்க எல்லாரும். சோ மாய்ஸ்சரைசர் போட்டா கன்ஃபார்மா கொஞ்சம் டல் ஆகுற மாதிரி தான் இருக்கும், பட் அது உங்க ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. ஸ்கின்க்கு வந்து ஈரப்பதம் கிடைக்கணும், நீங்க அதுக்கு பிரைட்டா இருக்கும் நினைச்சு நீங்க டெய்லி அப்படியே ஈரப்பதம் இல்லாமே நீங்க ஆபீஸ் போனீங்கன்னா ஒண்ணும் ஆகாது. என்ன அந்தந்த வயசுல அந்தந்த மாதிரி இருப்பீங்க, சோ இத ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்தந்த வயசுல கொஞ்சம் யங்கா இருப்பீங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சோ மாய்ஸ்சரைசர் போட்டா கண்டிப்பா அப்படி இருக்கதான் செய்யும், அதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். சம்டைம்ஸ் மாய்ஸ்சரைசர் வந்து ஸ்கின் உள்ள இழுத்துக்கும், நீங்க ஆயிலியா இருக்குன்னு சொன்னீங்களா அந்த ஆயில் எல்லாம் ஸ்கின் குள்ள இழுத்துக்கும். ஒரு ஹாஃப் அன் அவர்ல ஹாஃப் அன் அவர் கழிச்சு திரும்ப பழைய ஸ்கின் வர ஆரம்பிக்கும், கொஞ்சம் டியூயா கொஞ்சம் நல்ல ஹெல்தி லுக்கிங்கான கொஞ்சம் டியூயா இருக்க ஸ்கின் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. அதனால ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பாருங்க எப்படி ரிசல்ட் இருக்குன்னு. அப்படி இல்லைன்னா நீங்க மாய்ஸ்சரைசர் போட்டு மேல வந்து பவுடர் கூட்டிட்டு போங்க. சோ மாய்ஸ்சரைசர் வந்து ஸ்கின் குள்ள போனதுக்கு அப்புறமா பவுடர் எல்லாம் மாய்ஸ்சரைசர் இழுத்துரும், அதனால அந்த அளவுக்கு ஆயிலியா தெரியாது. அப்படி இல்லைனா என்னோட மாய்ஸ்சரைசர் வீடியோ பாருங்க, அந்த வீடியோல வந்து நியூட்ரஜினால ஒரு ஹைட்ரா பூஸ்டும் மேக்ஸ் ரிச் அப்படிங்கிற இன்னொரு மாய்ஸ்சரைசரும் காட்டியிருப்பேன். இந்த ரெண்டு மாய்ஸ்சரைசரும் வந்து வாட்டர் பேஸ்ட், அதனால இது ரெண்டும் போட்டா எப்பவுமே ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைஸ்டு பண்ண அந்த ஆயில் எஃபெக்டோட இருக்காது. இப்போ நீங்க என்னோட ஸ்கின் பாக்குறீங்கல்ல, இப்போ வந்து நான் மேக்ஸ் ரிச் போட்டிருக்கேன், உங்களுக்கு ஏதாவது ரொம்ப வழவழன்னு இருக்க மாதிரி இருக்கா இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. லைட்டா டியூயா இருக்கும் பாக்குறதுக்கு, கொஞ்சம் நல்லா டியூனா என்ன சொல்றது, கொஞ்சம் நல்லா ஈரப்பதமான ஸ்கின் மாதிரி இருக்குமே தவிர என்ன வழியில முடிஞ்ச மாதிரி இருக்காது. இப்போ நான் மேக்ஸ் ரிச் போட்டிருக்கேன், சோ அது ரெண்டுல ஏதாவது ஒன்னு வாங்கி நீங்க யூஸ் பண்ணுங்க, அது ரெண்டுமே வந்து சூப்பரா இருக்கும், ஸ்கின்க்கு வந்து ஆயிலி லுக் கொடுக்காது. அண்ட் இன்னொன்னு கேட்டிருந்தீங்க டெய்லி ஹேர் வாஷ் பண்ணணுமா, டெய்லி ஹேர் வாஷ் பண்ணா நான் எப்படி ஆயில் வச்சுட்டு டெய்லி தூங்குறது அப்படின்னு கேட்டீங்க. என்ன கேட்டா பர்சனலா நான் சொல்வேன், டெய்லி ஹேர் வாஷ் பண்ண வேண்டாம். சோ டெய்லி ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னா நேச்சுரலா உங்க ஹேர்ல செக்ரேட் ஆகிற ஆயில் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயி கம்மியா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அப்படியே ஸ்டாப்பே ஆயிடும். சோ நீங்க எப்பயுமே வந்து வெளியே இருக்க மாய்ஸ்சரை எக்ஸ்டர்னல் மாய்ஸ்சரைசரே டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி ஆயிடும். டெய்லி ஹேர் வாஷ் பண்ண வேண்டாம். அண்ட் எப்ப ஹேர் வாஷ் பண்றீங்களோ அப்ப மட்டும் முன்னாடி நாள் நைட்டு எண்ணெய் வச்சுட்டு தூங்குங்க. இல்ல ரொம்ப ஆயிலி ஸ்கால்ப்னா காலையில ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறமா குளிச்சிருங்க. அப்புறம் சில பேர் கேட்டீங்க நான் டெய்லி ஆபீஸ்க்கு இப்படி எண்ணெய் வச்சுட்டு போனா எப்படி டஸ்ட் எல்லாம் செய்யறாதான்னு. நான் ஆபீஸ்க்கு எண்ணெய் வைங்கன்னு சொல்லவே இல்லை அந்த வீடியோல. நீங்க ஆபீஸ் எல்லாம் போகும்போது எண்ணெய் வச்சுட்டு போனோம் அவசியம் கிடையாது, பிகாஸ் எண்ணெய் வச்சுட்டு போனீங்கன்னா வெளியே இருக்க டர்ட் அதெல்லாம் சீக்கிரமா வந்து ஒட்டிக்கும் மேக்னெட் மாதிரி உங்களோட தலையில வந்து. சோ ஆபீஸ்க்கெல்லாம் போகும்போது எண்ணெய் எல்லாம் வச்சுட்டு போகாதீங்க. நீங்க ஒன்ஸ் ஹேர் வாஷ் பண்ணுங்க, உங்களோட நேச்சுரல் ஆயில் செக்ரீட் ஆறதுக்கு விடுங்க, அது ரொம்ப ஆயிலியா ஆற வரைக்கும் விடாம லைட்டா நேச்சுரல் ஆயில் செக்ரீட் ஆகும் போது நீங்க உடனே ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணும் போதுதான் முன்னாடி நாள் நைட் வந்து எண்ணெய் வைக்க சொன்னேன் தவிர வெளியே எண்ணெய் வச்சுட்டு போயிட்டு வாங்கன்னு நான் சொல்லல. அப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணீங்கன்னா சீக்கிரமா வேர்வை அழுக்கெல்லாம் சீக்கிரமா தான் சேரும், அப்படிலாம் செய்ய வேண்டாம். அண்ட் சில பேர் கேட்டீங்க அண்டர் ஐ ரிங்கிள்ஸ் அண்டர் ஐ ஃபைன் லைன்ஸ் வந்து வராம இருக்கிறதுக்கு கூலர்ஸ் போட்டுட்டு பைக் ஓட்ட சொன்னீங்க, பட் நான் ஆல்ரெடி வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன், நான் எப்படி கூலர்ஸ் போட்டதுன்னு கேட்டீங்க. ஸ்பெக்ஸ்ல பவர்லயே வந்து சன்கிளாசஸ் இருக்கு, நாங்க வந்து ரீசெண்டா கடைக்கு போகும்போது அங்க பார்த்தோம் பவர்லயே சன்கிளாசஸ் இருக்கிறது. அந்த மாதிரி நீங்க ஏதாவது வாங்கி வச்சுட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணலாம், கண்டிப்பா அது அஃபோர்டபுளான தெரியல, பட் உங்களால அஃபோர்ட் பண்ண முடியும்ன்ற பட்சத்துல நீங்க அந்த மாதிரி ஒரு கண்ணாடி வாங்கி வச்சுட்டு வெளியே போகும்போது யூஸ் பண்ணலாம், கன்ஃபார்மா ஃபைன் லைன்ஸ்ல நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.